ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் ஃபோரில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? சிமிலர் டெஃபினிஷன் இஸ் சேம் ஷேப் பட் நாட் சேம் சைஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ட்ரையாங்கிள், பிக் ட்ரையாங்கிள், ஸ்மால் ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைஸ் வந்து என்னது டிஃபராக இருக்கும். இது வந்து ஸ்மாலாக இருக்குது, இது வந்து பிக்காக இருக்குது. ஓகேவா? அதான் டிஃப்ரென்ஸ். ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சைஸ் மட்டும் ஸ்மால் பிக் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுதான் வந்து சிமிலர் அப்படிங்கிறதுக்கு மீனிங். நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 4.10 பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். கிவன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, கிவனில் வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். வித் இட் சைட்ஸ் ஈக்குவல் டு, இதோட சைட்ஸ் அந்த நம்ம ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 3/5 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர். நம்ம 3/5 பார்ட்டில் ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இதே கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணால் வந்து பிக்யூஆர் கொடுத்துருக்காங்களா, ஃபார்ம் பண்ண சொல்லி கிவன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா. இது நம்ம ஒரு எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளாக நம்மளோட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 5th கொடுத்துருக்காங்க. அப்போ 5 parts. ஓகேவா? அப்போ ரேஷியோ வந்து 5 parts மேக்ஸிமமாக உள்ளது. அத்தனை பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 5 கொடுத்துருக்கனால 5 equal parts இப்போ டிவைட் பண்ணுறோம்னு வச்சுங்க. அப்ராக்சிமேட்டாக இப்போ டிவைட் பண்ணுறோன்னா டோட்டலாக 5 டிவைட் பண்ணுறோம். இப்போ எதை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, நியூவாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா 3/5 part. ஓகே, 3/5 partனா 3/3 அது ரேஷியோ வந்து இப்போ வந்து டோட்டலாக 5னா இது வந்து 1/5, 2/5, 3/5, 4/5, இதை 5/5 சொல்லுவோம். அப்போ 3/5னா 3/1 ரேஷியோ எங்கே இருக்குன்னா இந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். இது சிமிலராக இருக்கா பார்க்குறக்கு, இது ஸ்மால் சைஸாக இருக்கும், இது பிக் சைஸாக இருக்குது. இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதை ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூமரேட்டரில் ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம செகண்டாக ஒரு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இன்சைடு வரும். நியூமரேட்டர் ஸ்மாலராக இருக்கப்ப நம்ம செகண்டாக ஃபார்ம் பண்ணுற அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து இன்சைடு வரும். இதே வந்து 7/4 செகண்ட் எக்ஸாம்பிள் வரும். 7/4ங்கிறப்ப நியூமரேட்டர் பிக்காக இருந்துச்சுன்னா நம்ம செகண்ட் ஆஃப் ஃபார்ம் பண்ணுறது சிமிலர் ட்ரையாங்கிள் எந்த சைடு வரும்னா அவுட் சைடு வரும். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணுவோம். ரஃப் டயக்ராம்க்கு நமக்கு இந்த செட் ஸ்கொயர் பார்த்தீங்களா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரையாங்கிளுக்கு, ஈஸியாக முடிச்சிடும். மேலே பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இது ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணியாச்சு. நேம் கொடுத்துக்கோங்க, பிக்யூஆர். இங்கே கொடுத்துருக்கனால பிக்யூஆர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ணுற இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் இன்சைடு இருக்கும். ஏன்னா ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் ஃபேக்டர் வந்து இதான் ஸ்கேல் ஃபேக்டர், அந்த ரேஷியோ தான். ஸோ புதுசாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், இது பி இருக்கனால இது பி டேஷ், இங்கே ஆர் டேஷ். ஓகேவா? பி டேஷ், ஆர் டேஷ், இங்கே வந்து ஸ்கேல் ஃபேக்டர் கொடுத்துருக்குது. 3/5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது லெஸ் தென் 1 கூட போட்டுங்க. பட் இப்போ வந்து ஃபேர் டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கும் எந்த மெஷர்மெண்ட், ட்ரையாங்கிள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஏதாவது நம்ம செட் ஸ்கொயரில் இருக்க ட்ரையாங்கிளே இந்த மெத்தட் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன கொடுக்கணும், நேம் பிக்யூஆர். இப்போ நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். அக்யூட் ஆங்கிள் ஏன் ஃபார்ம் பண்ணுறோம், அப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னா நமக்கு இதோட சிமிலர் ட்ரையாங்கிள் இதே ஷேப்பில் தான் கிடைக்கணும். இது வந்து இதோட இமேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே தான் நம்ம வந்து மெயின் சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக இந்த சைடு ஒரு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணோம். அப்டியூஸ் ஆங்கிள் எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி வரப்ப இது வந்து நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ வந்து ஒரு ரே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸுங்கிற கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எனி ரேடியஸ் 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ரேடியஸ் வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆர்க் கட் பண்ணுறதுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு 1 time வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்கன்னா அந்த பார்த்துங்க, நல்லா பென்சில் வந்து நல்லா ஒரு ஃப்ளாட்டான பிளேஸில் நல்லா ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கிட்டுங்க. வச்சுட்டு க்யூ வித் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணும். 1 time இப்படி கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் அதே சேஞ்ச் பண்ணக்கூடாது வேல்யூவை.
செகண்ட் ஆர் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரேஷியோ மேக்ஸிமம் என்ன கொடுத்துருக்காங்க, 3/5 மேக்ஸிமமாக உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபைவ் டைம்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நேம் கொடுத்துடணும். எப்பவுமே இன்னொரு பென்சில் வச்சுக்கோங்க, இதை மெஷர்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். Q1 இங்கே Qக்கு நேராக இருக்கனால இதை வந்து நேம் Q1 Q2 Q3 Q4 Q5 ஓகேவா. இப்போ எப்போவுமே வந்து இந்த PQR இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர் பேஸை ஃபஸ்ட்டு எப்போவுமே க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு டாட் வச்சுக்கோங்க, டாட் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்டாக அந்த பிளேஸில் ஆர் கட் பண்ணுற பிளேஸில் ஒரு டாட் வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி ஷேப்னா இந்த ஷேப்பில் வரும் நமக்கு ஓகேவா. இப்போ இந்த ஷேப் ஃபார்ம் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் நம்ம Q5லேருந்து இங்கே 3/5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ Q5ங்கிற பிளேஸ் இப்போ நம்ம எதெந்த பிளேஸ் எடுத்துக்கோங்கன்னா Q3 Q5 அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு Q5லேருந்து எனி ரேடியஸ், எந்த ரேடியஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எனி ரேடியஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸை கரெக்டாக இங்கே பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க, Q5ல வச்சுக்கோங்க. Q5லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுக்குங்க, ஒரு ஆங்கிள் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணும். ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இங்கே கட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஒன் டைம் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு Q3 டினாமினேட்டர் ஓவர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு Q3க்கு வரோம். அப்போ இந்த Q4ல எல்லாம் கட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே நம்ம எங்கே வைக்கணும்னா Q3ல வைக்கணும். Q3லேருந்து ஒரு ஆர்க் நல்லா இன்சைடு வர மாதிரியே ஆர்க் கட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஆங்கிள் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, நம்ம பிக்கராக இருந்தாலும் சரி ஸ்மாலராக இருந்தாலும் சிமிலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால தான் இப்போ வெளியில் இதுக்குள்ள ஆங்கிளில் நம்ம புதுசாக ஃபார்ம் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிளுக்கும் எடுத்துக்கிறோம். எங்கேயும் வச்சு கட் பண்ணால் இப்போ இங்கேருந்து இங்கே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு ஆர்க்கு அந்த பிளேஸில் வச்சு கட் பண்ணுறோம். அது QX ஒரு ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேலேருந்து நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ண ஆர்க்லேருந்து இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி இந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து மெஷர் பண்ணி இந்த ஆர்க்கை கட் பண்ணிடுறோம் ஓகேவா. இங்கே எடுத்து ஆர்க்கே கட் பண்ணக்கூடாது, ஆங்கிளை மெஷர் பண்ணி இதை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். ஒன் டைம் கட் பண்ணிக்கங்க. இது ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த ஓவர் இந்த சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். எப்படி ஜாயின் பண்ணோம், இப்போ நமக்கு இந்த ஷேப்பில் தான் வரப்போகுது ஓகேவா. அப்போ இதுக்கு பேரலாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். நம்ம நோட் அப்படி திருப்பி வச்சுட்டு இந்த லைன் எந்த லைனுக்கு Q5Rக்கு பேரலாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா. அப்போ நம்ம செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணோன்னா, ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக இப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி இப்படி ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். நம்ம பேரல லைனாகவே டூ லைன்ஸுமே ஒரே மாதிரி இருக்கணும், சேம் பொசிஷனில் இருக்கணும். அப்போ இங்கே செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. செட் ஸ்கொயரை வச்சு ஸ்கேல் இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி வர மாதிரி இந்த பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே மெது மெதுவாக நீங்கள் வந்து நகர்த்திட்டே போனீங்கன்னா இந்த Q3 பாயிண்ட்டும் இந்த ஆர் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற பிளேஸில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். நல்லா டச் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம லைன் ட்ரா பண்ணுறோமான ஓகேவா. இப்போ இதுதான் பேரலல் லைன் ஓகே. இந்த சைடு வரைச்சு இதுதான் வந்து நம்ம மெயின் டயக்ராம் போட வேண்டிய பிளேஸ் இதுதான். இது இந்த சைடு ஓவர் ஆயிடுச்சு, அப்போ இந்த சைடு இப்படி தானே வரும். ஸோ ஃபஸ்ட் அப்போ எதை வச்சுக்கிறோம்னா இப்போ ஆறுங்கிற பிளேஸை சென்டராக வச்சுக்கிறோம். வித் ஆர் அ சென்டர் எனி ரேடியஸ் இதே மாதிரி தான், இங்கே எடுத்தது தான் எடுக்கிறதுல கிடையாது. இனி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர் கட் பண்ணுங்கள். அதை ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம் ஓகேவா. இங்கே எப்படி ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணுமோ அதே மாதிரி இங்கே ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுக்கு நேம் கொடுத்துருங்க, இது சேஞ்ச் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன கட் பண்ணதுக்கு பேர் இங்கே ஆர் டேஷ் ஓகேவா. நெக்ஸ்ட் எந்த பிளேஸில் கட் பண்ணணும்னா இந்த ஆர் டேஷ்லேருந்து கட் பண்ணும் பண்ணோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிக்கிறோம் ஓகேவா. இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிவிட்டு
எந்த பிளேஸ்ல இருந்து கட் பண்ணணும்னா, இங்க ஒரு ஆர்க் வந்து கியூஆர்ங்கிற லைனை கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சென்டரா வச்சு கரெக்டா பிளேஸ்ல வச்சுக்கோங்க. சென்டரா வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த டூ ஆர்க்ஸ் கட் பண்ற பிளேஸ்ல அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப எப்படி நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் வரையணும், இப்ப எதுக்கு பேரலல் லைன்ஸ் வரையணும்னா, பி ஆர்க்கு பேரலா நம்ம இங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். அப்ப இதுக்கு பேரலா கொண்டு போகணும். கொண்டு போறப்ப நம்ம கரெக்டா இந்த லைன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி 90 டிகிரி இருக்க மாதிரி ஸ்கேல் செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு மெது மெதுவா அப்படியே நகர்த்திட்டே போங்க. போயிட்டு இப்ப ஆறுங்கிற பிளேஸும் இந்த டூ ஆர் கட் பண்ண பிளேஸ் நல்லா பென்சில் வச்சு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கரெக்டான பிளேஸ்ல அந்த லைன் பாஸ் ஆகும். ஓகேவா? இப்ப நமக்கு பேரலல் லைன்ஸ் பிஆருக்கு இந்த இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து பி டேஷ், ஏற்கனவே நம்ம ரஃப் டயக்ராம் நேம் கொடுத்துருக்கோம், பி டேஷ்னு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ஓவர்.